டூத் பிரஷ் சொல்லுவாங்க. இந்த பல்லு குச்சி வந்து மூங்கில்ல செய்யறோம். இது வந்து பைபர், கார்பன் ஏதாவது சார்கோல் டிப் பண்ணிருக்கோம். என்னன்னா இந்த மென்மையா இருக்கும். இது பிளாஸ்டிக் குச்சி இல்லாம, பிளாஸ்டிக் குச்சினால ஈர் எல்லாம் தேஞ்சு அது ரத்தம் சீழ் வரும். நம்மளை நிரந்தர நோயாளி ஆக்கி உள்ளூர் அத்திக்காய வெள்ளப்பாகலை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி. சிறு பிள்ளைகள் இன்னைக்கு கடையில் போயிட்டு எல்லாம் நஞ்சாக தான் இருக்கு, குறுகுறு மாதிரி வீணா போன பொருளை வாங்கி தின்னாம இது வந்து வெள்ளப்பாகலை அத்திக்காய் பயன்படுத்தி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இது வந்து பனம்பழம் ஜாமு, பனம்பழம் அல்வா, பனம்பழம் ஈயம் பயிர் வளர்ச்சிக்கு அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பனங்கிழங்கு மாவுல இருந்து நிறைய உப பொருள் செய்துட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. என் பேர் ஆலா. சரி, நாங்கள் புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வைகரை இயற்கை வாழ்வியல் ஆய்வு மையம் வச்சுருக்கோம். இது குடும்பத்தோட இயற்கையான பொருள்களை செஞ்சு மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கான வேலை திட்டங்களை தொடர்ந்து செய்துட்ருக்கோம். அதன் மூலமாக இந்த பனை திருவிழா இயற்கை இந்த திருவிழாக்காக வந்திருக்கோம். நாங்கள் இப்போ என்னென்னா இயற்கையான பொருள்களில் முதன்மையாக பல்லுக்குச்சி, அதாவது ப்ரஷ், டூத் ப்ரஷ் சொல்லுவாங்க. இந்த பல்லுக்குச்சி வந்து மூங்கில்ல செய்கிறோம். இது வந்து பைபர், கார்பன் ஏதாவது சார்கோல் டிப் பண்ணியிருக்கோம். அதாவது கரி, கரித்தூள். ஓ சரி, கரித்தூள் டிப் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா இந்த மென்மையா இருக்கும். இது பிளாஸ்டிக் குச்சி இல்லாம, பிளாஸ்டிக் குச்சினால ஈர் எல்லாம் தேஞ்சு அது ரத்தம் சீழ் வரும். நம்மளை நிரந்தர நோயாளி ஆக்கி பல்லுக்கான வேலையெல்லாம் நம்ம போய் பல் மருத்துவரை பார்க்கணும், அவங்கள்ட்ட செலவு நிறையா பண்ணணும். அது மாதிரி இல்லாம இயற்கையான நம்ம சுத்தி இருக்கிற வேப்பங்குச்சி ஆலங்குச்சி விளக்குற மாதிரி இது மூங்கில்ல பண்ணியிருக்கோம். இது இப்போ மூங்கில்ல பல்லுக்குச்சி பயன்படுத்தினா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை போட்டுட்டு விரலில் விளக்குற அளவுக்கு பழக்கம் வந்துடும். அதுக்கான வழிதான் இதை செய்திருக்கோம். இது வந்து பல்குச்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து பல்பொடி. பல்பொடி இது வந்து இயற்கை கரித்தூள். இது என்னன்னா கொட்டாங்குச்சி முதன்மை எடுத்துக்கிட்டு வேப்பம் பட்டை வேளம் பட்டை அதை வந்து எல்லாத்தையும் கறியாக்கி வச்சிடும். இது வந்து பல்வகை பயன்பாட்டுக்காக பயன்படுத்தலாம். இது பல்லு உப்பு கலந்து பல் விளக்கலாம். முகப்பூச்சிக்கு வந்து தேனில் கலந்தீங்கன்னா முகப்பூச்சி போடலாம். பொடுகுக்கு வந்து வெந்தயம் தயிர் கூட கலந்தீங்கன்னா பொடுகு பயன்படுத்தலாம். அது மாதிரி பல்வகை பயன்பாட்டுக்காக இந்த கரித்தூளை அணியப்படுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்லில் வந்து சீழ் ரத்தம் வருது இப்போ அதுக்குன்னா இது வந்து சாம்பல் எடுத்து இதில் கற்பூரம் அது மாதிரி கிராம்பு இதெல்லாம் கலந்து இது வந்து பல் பொடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளியல் பஞ்சு இப்போ வந்து சோப்பு போட்டு நம்முடைய வியர்வை துவாரங்கள்லாம் அடைஞ்சிருக்கோம். அது சரியாக நம்ம உடலில் பல்வகை நோய்களை உண்டாக்கும். அது மாதிரி இல்லாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பீக்கம் பஞ்சு, நுரை பீக்கம் சொல்லுவாங்க. பீக்கம் குடும்பம் இது, பீர்க்கங்காய் மாதிரி இது நுரை பீர்க்கம். அது ஓடு எடுத்துட்டோம்னா இதை நம்ம தண்ணியில் நினைச்சதுதான் மென்மையாக இருக்கும், பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்காது, நீண்ட நாள் வரும். இது இது வந்து நுரை பீக்கன் பஞ்சு, குளியல் பஞ்சு. இப்போ நீங்கள் அது இல்லாமல் மணமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மணமாக இருக்கும். வெட்டி வேர்லேருந்து இந்த குளியல் பஞ்சு தயார் பண்ணி மனமும் இருக்கும். நம்ம உடம்புல தேய்க்கிறதுக்கு எந்த விதமான பக்க விளைவு இல்லாமல் இயற்கை மனத்தோட நல்லா இருக்கும். இது வெட்டி வேறு குளியல் பஞ்சு இது பயன்படுத்திருக்கோம். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளை சுற்றி இருக்கிற மரங்கள், இழுப்ப மரம், பனை மரம், அத்தி மரம், நெல்லி மரம், இதிலிருந்து நாங்கள் உணவுப் பொருள் தயார் பண்ணுறோம். இது வந்து உள்ளூர் அத்தி காய், உள்ளூர் அத்திக்காயை வெள்ளப்பாகலை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி. சிறு பிள்ளைகள் இன்னைக்கு கடையில் போயிட்டு எல்லாம் நஞ்சாக தான் இருக்கு, குறுகுறு மாதிரி வீணா போன பொருளை வாங்கி தின்னாம இது வந்து வெள்ளப்பாகலை அத்திக்காய் பயன்படுத்தி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு பயன்படுத்திருக்கோம். அதே மாதிரி வெள்ளப்பாகலை நெல்லிக்காய், நெல்லிக்காய் ஆமாம், இது வந்து நெல்லிக்காய் அப்படியே நம்ம ஒன்று தான் தின்ன முடியாது, அதுக்கப்புறம் தின்ன முடியாது. இது வந்து வெள்ளப்பாகலை பயன்படுத்தி உலர்த்தி பதப்படுத்தி வச்சிருக்கோம். இது ஆமாம் நினைக்கும் போது எடுத்து எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், எல்லாரும் சாப்பிட்லாம். இது மாதிரியான நிறைய மூலிகைகளை சூப்பு, வடிசாறு சொல்கிறது தமிழில், மூலிகை சூப்பு நாங்கள் அணியப்படுத்திருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான மூலிகையில் இந்த சூப்பை நம்ம அப்படியே போட்டு தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். நீங்கள் போய் உப்பு தனியாக போனால் அது வந்து எந்த சிரமமும் இல்லாமல் கடினம் இல்லாமல் நம்ம நினைக்கும் போது எடுத்து குடிக்கலாம். அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கோம். இது மாதிரி நிறைய பொருள்களை வந்து உணவுப் பொருள்கள், மூலிகை இதெல்லாம் வந்து நாங்கள் செய்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்கோம். பனையிலேருந்து பனை பொருள்லேருந்து பனம்பழம் ஜாமு, பனம்பழம் அல்வா, பனம்பழம் ஈயம் பயிர் வளர்ச்சிக்கு அது மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். பனங்கிழங்கு மாவுலேருந்து நிறைய உப பொருள் செய்துட்ருக்கோம். இப்போ இந்த பொருட்கள்லாம் வாங்கினா யாரை, இப்போ இந்த பொருள்கள் உங்களுக்கு வேணும்னாக்கா நாங்கள் அஞ்சல்லே அனுப்பி வைப்போம். அது வந்து என்னுடைய பெயர் ஆலா, நான் புதுச்சேரி. என்னுடைய தொடர்பு எண் வந்து 9886123-361. நன்றி.